தான் நடிக்கும் படத்தின் பிரஸ் மீட்டோ பாடல் வெளியீட்டு விழாவோ எதுவாக இருந்தாலும் சந்தானத்தை அழைத்து வருவதென்பது இயலாத காரியம். ஏன்னா அவர் பாலிசி அப்படி. அங்கு வந்து டைம் வேஸ்ட் செய்யும் அதே நேரத்தில் ஒரு படத்தில் நடிக்க அரை நாள் கால்ஷீட் கொடுத்தால் கூட கல்லா பெட்டி நிறையுமே என்பதுதான் சந்தானத்தின் கொள்கை. சில தயாரிப்பாளர்கள் அந்த ஒரு நாள் சம்பளத்தை கூட வாங்கிக்கோ, பிளீஸ் வாங்க என்று கெஞ்சினாலும் கூட பாலிசியை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை என்பதுதான் அவரது வாடிக்கை. இன்னும் சில தினங்களில் நடைபெற இருக்கும் நன்பேண்டா படத்தின் பாடல் வெளியீட்டிற்கு சந்தானம் வருவாரா, இதுதான் பெரும்பான்மை நிருபர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறதா? காரணம், படத்தின் தயாரிப்பாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆச்சு. பொதுவாகவே இரண்டு பேரும் நிஜத்திலும் நன்பேண்டா தான். அப்படி என்றால் இந்த பாடல் வெளியீட்டு விழாவிற்கு அவர் வருவதுதானே முறை. ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டாராம் சந்தானம். அவர் சொன்னதில் ஒன்றும் போய் கலக்கவில்லை என்பதே முன்பே அறிந்தவர்கள் தான் நன்பேண்டா டீம். ஏனென்றால் படத்திற்கு சந்தானம் டப்பிங் பேச வேண்டும். எப்போது கூப்பிட்டாலும் நான் அந்த படத்தின் ஷூட்டிங்ல இருக்கேன், இந்த படத்தின் ஷூட்டிங்ல இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாராம் சந்தானம். கடைசியாக சந்தானம் அவரே ஹீரோவாக நடிக்கும் பெயர் வைக்காத படம் ஒன்றிற்காக பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் இருக்கிறாராம். நீங்க டப்பிங் பேச சென்னைக்கு வர வேண்டாம், நான் அந்த செட்டப்பை அங்கே அனுப்புகிறேன், பாண்டிச்சேரியிலேயே டப்பிங் பேசி கொடுங்க என்று இங்கிருந்து ஒரு பெரிய செட்டப்பை அனுப்பி வைத்தாராம் உதயநிதி. இப்படி உதயநிதிக்கு கூட உரிய நேரத்தில் உதவா நிதியாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாராம் சந்தானம். இருந்தாலும் தன் பொன்னான நண்பனுக்கு ஒரு நாள் லீவு போட்டுவிட்டு நன்பெண்ட ஆடியோ ரிலீஸ்க்கு வருவதாக உறுதியளித்துள்ளாராம் சந்தானம். What?